ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3 T20 போட்டியில் இந்திய அணி இளம் வீரர்களோட அற்புதமான விளையாட்டின் மூலமாக 2-1 என்ற கணக்கில் பார்த்தீங்களோட அதை கைப்பற்றிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள், இந்த ஆட்டத்தை வைத்தே பார்த்தீங்கன்னா இந்த 4 வீரர்கள் 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 21 உலகக்கோப்பைக்கான போட்டியில் இந்திய அணியில் இடம்பெறுவாங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு 4 வீரர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் தவான் இவங்க 2 பேரோட விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதன் பிறகு KL ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் அய்யர் இவங்க 2 பேருமே இளம் வீரர்கள் என்ற போதிலும் ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடி கடைசி கட்டத்தில் அதிரடி காட்டி இந்திய அணி ஒரு பெரிய ஸ்கோர் ஏற்றத்துக்கு உதவுனாங்க. ரொம்ப நாளாக ஃபார்ம் அவுட்டில் இல்லாமல் தவிச்சு வந்த KL ராகுல் 35 பந்துகளில் 52 ரன்கள் அடித்து ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடினார். அதே போல் மற்றொரு இளம் வீரரான ஸ்ரேயஸ் அய்யர் பார்த்தீங்கன்னா 0 ரனில் இருக்கும் போதே அவருக்கு ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை பங்களாதேஷ் வீரர்கள் தவற விட்டாங்க. அதை சரியாக பிடித்து கொண்ட ஸ்ரேயஸ் அய்யர் 33 பந்துகளில் 62 ரன்கள் அடித்தார். அதில் 3 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்கள் அடங்கும். அதில் ஒரு ஆட்ரி சிக்ஸ் அடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம்பெற்ற மணிஷ் பாண்டேவும் 13 பந்துகளில் 22 ரன்கள் அடித்தார். அதே போல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்களான தீபக் சகர் மற்றும் சிவம் துபே இவங்க 2 பேரும் ஆட்டத்தை இந்திய அணிக்கு சாதகமாக திருப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தாங்க. இதில் தீபக் சகர் 3.2 ஓவர்களை மட்டுமே வீசி 7 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை அள்ளிட்டார். அதில் ஒரு ஹாட்ரிக் அடக்கம். அதே போல் சிவம் துபே 4 ஓவர்களுக்கு 30 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இளம் வீரர்களோட திறமையான ஆட்டத்தின் மூலமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியிருக்கோம். தற்போது இருக்கக்கூடிய இந்திய அணியில் சிறப்பாக விளையாடினா இந்த 4 பேர் வந்து கண்டிப்பாக 2020 உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா KL ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர், தீபக் சகர் மற்றும் சிவம் துபே இந்த 4 பேரை தான் அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே போல் 3 முக்கியமான வீரர்கள் வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டார் அப்படின்னா சிவம் துபேவுக்கு இந்திய அணியில் இடம் பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலில் அவர் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் BCCI-யின் தலைவராக தற்போது சௌரவ் கங்குலி அவர்கள் பதவியேற்றிருப்பதன் காரணத்தினால நிறைய இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்களை தவிர வேறு எந்தெந்த இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.